Hi viewers, welcome to my channel. Yazhini fashion designer. Vaanga video kulla pogalam. Adukku munadi nammude channel-a subscribe pannirunga. Bell icon-ஐயும் click pannirunga. Ivanga second part oda video kulla pogalam. அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணலாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஊக்கு போடுற பாகத்தில் இருந்து நோட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நோட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து 3 இன்ச்சஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்டும் 3 இன்ச்சஸ் இருக்குது. அது ரெண்டு டக்கு பிடிக்கிறது வந்து உங்களுக்கு 3 இன்ச்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணும்போது அதுவும் 3 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ ஆம்கோல் சைஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது 6.5 இருக்குங்க. அந்த ஆம்கோல் சைன்ஸ் நடுவில் டக்கு பிடிக்கிறதோடு சேர்த்து நீங்கள் நோட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணால் 4.5 இருக்கும். இப்போ இதில் அளவு நோட் பண்ணது வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத் துணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த லைனிங் கிளாத் துணி தனியாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து இதில் நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணணும். இப்போ லைனிங் துணியை வந்து ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மடித்து சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணுறதுக்கு சிசலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் பார்க்கலாங்க. நம்ம அதில் வந்து மேலே தைக்கிற பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் 6.5 இருந்துச்சு, அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதிலிருந்து பார்க்கும்போது 3 இன்ச்சஸ் இருந்துச்சுங்களா. 3 இன்ச்சஸ் நோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து டக்கு பிடிக்கிறதுக்கு வந்து அதில் 3 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த சைடு வந்து 1.5ங்க, அப்புறம் இந்த சைடு வந்து 1.5, மொத்தமாக வந்து 3 இன்ச்சஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அதை நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் இங்கே 1.5, மொத்தம் 4.5 இருக்கணும் டோட்டலாக. இந்த சைடு 1.5 நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு 3 இன்ச்சஸ் அங்கே வந்துச்சு. அதையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ரெண்டு சைடு தக்கு பிடிக்கிறதுல மட்டும் ஒரு லைனை வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஊக்கு பகுதியிலேருந்து நம்ம நோட் பண்ணால் உங்களுக்கு 3 இன்ச்சஸ் இருந்துச்சுங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க தைக்கிறதுக்கு ஈஸியாக. அப்புறம் ஆம்கோல் சைஸ் ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தோம், அதுலேருந்து சென்டர் பாயிண்ட் வந்து 4.5 இருந்துச்சுங்களா, அதையும் நோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த நீங்கள் நெட்டிசி மார்க்கில் வந்து ஒரு திக்காக போட்டுட்டிங்கன்னா இது ஒரு ட்ரிக்கு, ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் துணி அப்படியே திருப்பி போட்டு இதில் வந்து போட்டுட்டு லைட்டாக நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா அந்த மார்க் வந்து அப்படியே அதில் விழுந்துடும். நீங்கள் ரெண்டாவது வாட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த லைன் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதிலே வந்து ஒரு மார்க் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு அதை மார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒன் சைடு மட்டும் இப்போ மார்க் பண்ணால் போதும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த தக்கு பிடிக்கிறதுக்கு ஆம்புக்குள்ளேருந்து எல்லாத்துலேயுமே அந்த 1/4 இன்ச்சஸ் இல்லைன்னா இதில் 1.5 இன்ச்சஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ப்ளவுஸோட பிட் துணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த நோட் பண்ண லைனிங் துணி அதில் மேலே போட்டுக்கோங்க. இப்போ நோட் பண்ணியிருந்த நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 3 இன்ச்சஸ், அதாவது இந்த சைடு 1.5, இந்த சைடு 1.5, அதை அடிக்கும்போது மட்டும் நம்ம லைட்டாக வந்து மடித்து வச்சுக்கிட்டு அடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீழே பட்டி நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போது அதில் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. இப்போ பாருங்கள், ரெண்டு பார்ட்டும் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ கீழ் பார்ட் வந்து அந்த பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பட்டி ப்ளவுஸோட பட்டி ஒரு பக்கமும் அந்த லைனிங் கிளாத்தோட பட்டியை இன்னொரு பக்கமும் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ரெண்டுமே எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து திருப்பி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம தச்ச பாகத்தில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க.
கீழே பட்டியோட அளவு எப்படி நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் 3 இன்ச்சஸ் வருதுங்க. 3 இன்ச்சஸ் சென்டர் பாயிண்ட் வந்து 2.5 வருது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படி தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம் லைனிங் கிளாத்தில். ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. பட்டியோட அளவு நம்ம நோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்க, அதோட அளவு கரெக்டாக 3 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ பட்டி வந்து ரெண்டு சைடுமே நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊக்கு வைக்கிற பாகத்தோட இது நம்ம ஸ்டிச் பண்ணணுங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்குது, எந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ஊக்கு வச்சுருக்காங்க, எந்த சைடு வந்து மாட்டுறது, அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஊக்கு மாற்ற பகுதிக்கு தைக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி ரெண்டு துணி கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அந்த துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரெண்டாம் அடித்து தைச்சதுக்கப்புறம் அதை வந்து மடக்கி அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ உள் பக்கமாக திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக தேவையோ அதை லைட்டாக மடித்து விட்டுட்டு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஊக்கு உள்ள பகுதி வந்து நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊக்கு மாற்று பகுதி நம்ம ஸ்டிச் பண்ணலாங்க. அந்த துணியை வந்து உள் பக்கமாக வச்சுக்கோங்க. உள் பக்கமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ரெண்டு மடிப்பாக மடித்து நீங்கள் அந்த மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட்டு. இப்போ எப்படின்னா வந்து 5 ஊக்கு போடுற பகுதி இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம முக்கோணமாக அப்படியே வளைவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் வந்து ஈஸியாக மாற்றுறது வருங்க. இப்போ அதே மாதிரி நான் 5 ஊக்கு போடுற பகுதி மாதிரி இருக்குங்க, அதில் வந்து கரெக்டாக மாற்று பகுதியில் இருக்கிற முக்கோணம் சைஸ் மாதிரி நீங்கள் வந்து அந்த அளவுக்கு தச்சுருங்க. இப்போ ஊக்கு மாற்று பகுதி நம்ம நல்லா தச்சாச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேக் நெக் பார்ட்டோட வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கோட பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோங்க. ஸோ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வளைவாக இருந்தால் தான் லுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வளைவாக ரெண்டு சைடுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளவுஸோட பார்ட்டு வச்சு அந்த ஊக்கில் இருக்கிற பகுதி, அதுக்கப்புறம் ஊக் மாற்ற பகுதி, இது ரெண்டுமே வந்து நீங்கள் அளவு நோட் பண்ணிக்கோங்க. அது பட்டியிலேருந்து கரெக்டாக அந்த அளவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கு பைப்பிங் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. இது வந்து சாரீ கிளாத்தோட துணி. பைப்பிங் வைக்கிற சாரீ கிளாத்தோட துணி வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்குங்க. கிராஸ் பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ அந்த பிளவுஸோட நல்ல பக்கத்தில் அந்த பைப்பிங் துணியை நீங்கள் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வெளியில் வந்து ஒரு அந்த ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு வச்சு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்துமே ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ பைப்பிங் வந்து எப்படின்னா, நம்ம வந்து உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், ரெண்டு பக்கமும் பைப்பிங் வச்சாச்சு. இப்போ இதோட பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கையோட அளவு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ லைனிங் துணி தனியாக, பிளவுஸ் துணி தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க. இப்போ வந்து ஆல்ரெடி அதுலேயே உங்களுக்கு பைப்பிங் அந்த துணி கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, லைனிங் கிளாத் இருக்குங்களா, அதை லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள் பக்கமாக மடிச்சுட்டு, அதை மடித்த பாகத்தை வச்சு நீங்கள் அந்த பைப்பிங் வச்சுருக்கிற துணிக்கு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியாது உள் மடிப்பாக வச்சு தைக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம இப்படி தைச்சது வந்து வெளியில் அசிங்கமாக தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம துணி கட் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், ஏன்னா பிக்னஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ கை பகுதியோட நம்மளோட அந்த பைப்பிங் வச்ச பகுதி பக்கம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு லேஸ் துணி, கோல்டன் கலரில் அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற லேஸ் துணி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்க லுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ கையோட பகுதி நம்ம ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி வச்சாச்சுங்க. அதே மாதிரி பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட பகுதி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இதோட செகண்ட் பார்ட் வீடியோ முடியுது. நம்ம வந்து பின்னாடி வந்து டிசைனிங் பிளவுஸ் வைக்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.